வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் 2. இந்த படம் வந்து ஏற்கனவே பிச்சைக்காரன் பார்ட் 1 வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து 2014 பிச்சைக்காரன் 2 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து 2014 வந்து இந்த படம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த வரும்போது இந்த 500 நோட்டுகளில் 1000 நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. இப்போ இந்த பிச்சைக்காரன் 2 பார்ட் 2 வரும்போது 2000 நோட்டு வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து இப்போ ட்ரெண்ட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்லிடலாம். கதை என்னென்னு கேட்டிங்கன்னா, பிச்சைக்காரன் அப்படின்றது ஒரு முதல்ல வந்து ஒரு விஜய் ஆண்டனி வர்றாரு. அவர் வந்து ரொம்ப பெரிய கோடீஸ்வரர், உலகிலே வந்து 7வது பணக்காரர் வரிசையில் அந்த அவர் வந்து இருக்கார். அவர் கூட இருக்க நண்பர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இவன் வந்து ஒரு டம்மி பீஸு அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து இவனை ஆள் மாறாட்டம் பண்ணணும். அதாவது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டி வந்து பார்ப்பாங்க. அந்த பேட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து ஒருத்தருடைய மூளையை எடுத்து இன்னொருக்கு வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப காலம் உயிரோட அவங்க இந்த சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா இறந்து போன ஒரு பெரிய அறிவியல் மேதைகள் இவங்கெல்லாம் வந்து திரும்பவும் நம்ம கிடைப்பாங்க. அவங்க கண்டுபிடிப்புகள் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும், இந்த உலகத்துக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருந்திருப்பார். இந்த பேட்டியை வந்து பார்த்துட்டு அந்த டாக்டரை வந்து வேலை பேசி, எனக்கு வந்து இவனுடைய மூளையை எடுத்து வேறு யாருக்காக வச்சு அவனை மாற்றணும், வேற ஒரு மூளையை இவனுக்கு வச்சு இவனை வந்து நான் சொல்படி கேட்குற மாதிரி மாற்றணும்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வேலை பேசி அந்த மூளையை வந்து மாற்றுவாங்க. அந்த மூளையை மாற்றுற யாருன்னா, இன்னொரு ஒரு பிச்சைக்காரனுடைய மூளையை எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு வந்து இவனுக்கு மாற்றி வச்சுருவாங்க. இவரை மாற்றிட்டு இவரை அந்த இவரோட மூளையை அந்த பிச்சைக்காரனுக்கு வச்சு அவனை தூக்கி கொண்டு வெளியே போட்டுருவாங்க. அதோட அந்த கதை அதோடைய கதை முடிஞ்சு அவர் திரும்ப வர மாதிரிலாம் அது வர மாட்டார். இப்போ வந்து இந்த பணக்காரனுடைய மூளையை வந்து ஒரு பிச்சைக்காரனுடைய மூளையை எடுத்து பணக்காரனுக்கு வச்சு, தோட்டத்தில் வேணால் பணக்காரனாக இருப்பான், ஆனால் வந்து செயல மூளையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிச்சைக்காரனுடைய மூளை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சொல் பேச்சு தான் கேட்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை வந்துருச்சுருவோம். இப்போது அந்த இந்த இதில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, இதே கொஞ்சம் வித்தியாசமாக திங்கிங் தான். ஒரு பிச்சைக்காரன் 2 அப்படின்றது பிச்சை எடுக்கிற மாதிரி காட்டாமல் பிச்சைக்காரனுடைய செயல்கள்லாம் வச்சு எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் வந்து உண்மையிலே வந்து இவன் வந்து பிச்சைக்காரன் கிடையாது. இவன் வந்து ஒரு ஜெயிலில் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலில் இருந்தவன், ஜெயிலில் வந்து படித்தவன், இந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் சம்பவங்கள் தெரியும். ஏற்கனவே தங்கச்சியை தொலைச்சிட்டு தங்கச்சியை தேடிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து கடத்திட்டு வந்திருப்பாங்க. கடத்திட்டு வந்து இந்த மாதிரி அவனுடைய மூளையை எடுத்து இவனுடைய இந்த பெரிய பணக்காரனுடைய மூளையை மாற்றி வச்சுருப்பாங்க. அப்போ அவன் சொல்லுவான், நான் வந்து பிச்சைக்காரன்லாம் கிடையாதா, நான் வந்து கொலகாரன் அப்படின்னோடனே என்ன பண்ணுறது தெரியாமல் அவனை போட்டு அவன் சொல் பேச்சு கேட்க மாட்டான்றான்னு சொல்லிட்டு அடி அடிக்கும் போது இவன் என்ன பண்ணுவான், என்னடா என்ன அடிக்கிறியான்னு சொல்லிட்டு கோபத்தில் மூணு பேருமே கொன்னுடுவான். இவன் சொல் பேச்சு கேட்க சொல்லி சொன்ன அந்த மூணு பேருமே கொன்று கடலில் தூக்கி போட்டுருவான். கடலத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் இவன் தங்கச்சி பழையபடி பிச்சைக்காரனாகவே தங்கச்சி தடுப்புவான். ஏன்னா பிச்சைக்காரன் வேஷத்தில் இப்போ போக முடியாது. இப்போ வந்து பெரிய உலக பணக்காரனாக இருக்கிறனால எங்கே போனாலும் எல்லா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, மாறு வேஷத்தில் பிச்சைக்காரனை தடுப்புவான். அவன் தங்கச்சியை தேடிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு சாமியார் வந்து சொல்லுவார், உனக்கு வந்து ஒரு பெரிய அவனை நீ வந்து யாருன்னு எனக்கு தெரியும், நீ அந்த நீ தேடிட்டுருக்காம நீ தேடாமல் உன்னுடைய உனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறையா இருக்குது, அந்த கடமைகள்லாம் நீ செஞ்சோம் அப்படின்னா நீ தேடிட்டுருக்கிறது உன்னை தேடி வந்துடும், தானாகவே தேடி வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அப்போது இவர் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பாப்பா, இவர்கிட்ட வந்து பெரிய கோடீஸ்வரன், கோடீஸ்வரனாக இருக்க வந்து பணம் சம்பாதிச்சிட்ருக்க மத்தியில் இந்த பணத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஏன்னா இவருக்கு வந்து பெரிய பணக்காரன்ற ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சு. மூளையான பிச்சைக்காரனாக இருக்கலாம் தவிர பெரிய பணக்காரன் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடச்சதுனால இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப, மக்கள் வந்து ஏழை மக்கள் வந்து மக்களாகவே ஏழையாகவே இருக்கிறது காரணம் வந்து இந்த பெரிய பணக்காரங்க தான். இவங்க பணத்தை சேர்த்து வச்சிட்ருக்காங்க, இவங்க தேவைக்கு மேலே சேர்த்து வச்சிட்ருக்கறனால இதுக்கு வட்டி இதுக்கு இவங்க சேர்க்கக்கூடிய பணத்துக்கு வட்டி பணப்புழக்கம் இல்லாதனால வட்டி நம்ம தான் கட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த பக்கம் இந்த வட்டியினால சம்பாதிக்கிற காசை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத ஒரு பெரிய ஒரு லாஜிக்கை வந்து இதில் வந்து சாதாரணமாக சொல்லியிருக்காரு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாரு, இவர் வந்து ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு. என்ன திட்டம்னா, பிகில் அப்படின்ற திட்டம். பிகில் அப்படின்றதுக்கு ஆன்டி பிகில் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு. ஆன்டி பிகில் அப்படின்றதுக்கு இவர் வச்சுருக்க காரணம் என்னென்னா, இந்த மாதிரி கொடுக்க மனசு இல்லாமல்
ஏமாத்துகிற எல்லாருமே பிகிலி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு திட்டம் ஒரு கருத்து கொள்கிறாரு. பணக்காரங்களை எல்லாருமே பிகிலி கிடையாது. பணம் இருந்தும் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்காமல் ஏமாற்றி தேவைக்கு அவனுடைய தேவையை மட்டும் பூர்த்தி செஞ்சுக்கிறவங்க எல்லாருமே ஒரு பிகிலி அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொண்டு வர்றாரு. அந்த பிகிலி ஆன்டி பிகிலி அப்படின்ற ஒரு திட்டத்தில் என்ன கொண்டு வர்றாருனா மலிவு விலை மளிகை ஜாமான்கள், மலிவு விலையில் எல்லாமே கிடைக்கிற மாதிரி. இப்போ உதாரணமாக மளிகை பொருட்கள்லாம் வந்து விலை ஏற்றத்தோடு இருக்குது அப்படின்னா வரி டாக்ஸ் எதுவுமே இல்லாமல், இப்போ ஒரு சோப்பு வந்து 3 ரூபாய்க்கும் அப்புறம் அரிசி வந்து 7 ரூபா இந்த மாதிரி ரொம்ப மலிவு விலையில் ஏழைகள் எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது. வீடு வந்து பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய்க்கு ஒரு வீடே வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்தோன்னா இது வந்து பெரிய அளவில் பணக்காரங்களுக்கு வந்து ரொம்ப அடி வாங்கிறார். என்ன இந்த மாதிரிலாம் திட்டம் கொண்டு வரான்னு சொல்லிட்டு இவர் செய்கிற செய்கிறலாம் பார்த்தோன்னா கூட இருக்கிற சொந்தக்காரங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் சந்தேகம் வரும். அப்போ இவர் வந்து ஒரு சமயம் வந்து என்ன பண்ணியிருக்கனா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு போலீஸை சொல்லியிருப்பான், இந்த மாதிரி என்னுடைய மூளையை வந்து வேறு இடத்த எடுத்து வச்சுருக்காங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு போய் சொல்லியிருப்பான். இது கடைசி நேரத்தில் இந்த போலீஸ் வந்து இது சிஎம் வரைக்கும் இவருக்கு சப்போர்ட் இருக்கனால சிஎம்கிட்ட போய் சொல்லுவோன்னே சிஎம் வந்து இவனை வந்து எப்படியாவது ஒழிச்சு கட்டிட்டு இந்த சுத்த பொருளை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்மும் பிளான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கிட்டான நேரத்தில் கடைசி நேரத்தில் இவனே வந்து நீ என்ன என்னை காட்டி கொடுக்குறது நானே போய் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனே உண்மையை ஒத்துக்கிட்டு போய் சரணடைஞ்சிடுவான். சரணடைஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத கடைசி கிளைமேக்ஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவர் சொன்ன மாதிரி தங்கச்சியை தேடி கண்டுபிடிச்சிட்டாரா, அந்த இவரோட திட்டம் வந்து நடைமுறையில் கொண்டு வந்தாங்களா இல்லை நிப்பாட்டிட்டாங்களா அப்படின்றதான் கடைசி கிளைமேக்ஸில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு கடைசி கருத்தாவது நீங்கள் படத்தை தேடலில் போய் பார்த்துக்கோங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி ஒரு புதுமையான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து இந்த பிச்சைக்காரன்ற ஒரு நெகட்டிவான ஒரு டைட்டிலை வச்சுட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு கதையை வந்து இதில் சொல்லியிருக்காரு. பொதுவாக நீங்கள் வந்து பணக்காரங்கள் அதிகமாக மக்கள் வந்து டேக்ஸ் வந்து யார் கட்டுறாங்க அப்படின்னா மக்கள் தான் அதிகமாக கட்ட வேண்டியதாக இருக்குது, மக்களுக்கு வரி சுமை அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ இந்த இதனால் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ பேருக்கு பண இழப்புகள் அதிகமாக ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சிறு தொழில் பண்ணிகிட்டு இருந்தவங்களால அந்த டேக்ஸ் வரி அதிகமானதுனால நம்ம சிறு தொழில் பண்ணிகிட்டு இருக்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தொழிலை மூடிட்டு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு மாறிட்டாங்க. இதை மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு அவர் எடுத்த இந்த ஒரு சின்ன கருத்து வந்து ரொம்ப அதிக ஆக்கப்பூர்வமும் புத்திசாலித்தனமாகவும் இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா செத்து படைச்சவர் தான். இந்த படம் வந்து எடுக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அந்த ஆக்சிடென்ட்லேருந்து அவர் தப்பிச்சு திரும்ப உயிரோடு வந்திருக்காரு. உயிரோடு வந்து தான் இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து மக்கள்கிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வருமானமும் இந்த நல்ல ஒரு இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேர் மட்டும் எடுத்து கொடுக்காதது இல்லாமல் நல்ல ஒரு இயக்குநரோட இது வரைக்கும் மியூசிக் டைரக்டராக இருந்த இவர் வந்து ஒரு இயக்குநராக நல்ல ஒரு இயக்குனர் அப்படின்ற ஒரு பேரும் இதில் எடுத்து கொடுப்பாரு. அந்தளவுக்கு இந்த படத்தை பற்றி ஒரு பாசிட்டிவான கருத்து தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் நெகட்டிவான சினிமா தரங்கள் இருந்தாலும் இவர் சொன்ன இந்த கருத்து பாசிட்டிவாக உங்களுக்கு பாசிட்டிவாக மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கேன். படம் வந்து நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். நல்ல ஒரு படம் எடுத்திருக்காரு. படமும் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதுபடி இந்த படத்தை பார்த்தவங்க யாராவது வந்து இருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த படத்தோட கதை இந்த கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலமாக இந்த படத்தை வந்து பார்க்கக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகுவாங்க. கொஞ்சம் மக்கள் அடையில் இந்த எப்படி இந்த பணப்பழக்கம் வருது அப்படின்ற இந்த விழிப்புணர்வும் மக்களுக்கு ஏற்படும். ஓகே, அந்த வீடியோவை நீங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து பாருங்கள். அதெல்லாம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்கள். இது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்தை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.